இந்தியாவில் ஹோண்டா பிராண்டில் பைக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேள்விக்குறி போயிட்டுருக்கு. ஹோண்டாவில் இப்படிலாம் பைக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு பைக் தான் நம்ம கூட இருக்குது. ஹோண்டாவோட மோஸ்ட் கேப்பபிளான ஆஃப் ரோட் பைக் அப்படின்னா ஹோண்டாவோட ஆஃப்ரிக்கா ட்வின் தான். த செகண்ட் மோஸ்ட் கேப்பபிளான ஆஃப் ரோட் பைக் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம கூட இருக்க ஹோண்டா எக்ஸல் 750 டிரான்ஸல்ப் தான். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஹோண்டா பிக் விங் மதுரை யூனிட் ஆஃப் ஹரிதா ஹோண்டா. இந்த ஹோண்டா எக்ஸல் 750 டிரான்ஸல்ப் மோட்டர் சைக்கிள் மதுரையில் இருக்க ஹோண்டா பிக் விங் ஷோரூமில் டிஸ்பிளேக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த பைக்கை டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்க்கலாம், லுக் அண்ட் ஃபீல் பண்ணி பார்க்கலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அதுபோக ஹோண்டாவோட க்ரூசர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ் எல்லாமே மதுரையில் இருக்க ஹோண்டா பிக் விங் ஷோரூமில் டிஸ்பிளேக்கு அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ஹோண்டா பைக்ஸ் பற்றி எதாவது இன்குயரி அப்படின்னா அவங்க காண்டக்ட் பண்ணுங்கள். அவங்களோட காண்டக்ட் டீல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். மக்களை நம்ம கூட ஹோண்டாவோட எக்ஸல் 750 டிரான்ஸல்ப்னு ஒரு அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிள் இருக்குது. அது என்ன எக்ஸல் 750 டிரான்ஸல்ப், அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது. எக்ஸல் அப்படின்றது அட்வென்ச்சர் டூரர் அப்படின்னு சொல்லி இந்த பைக்கோட கேட்டகரியை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. 750 அப்படின்றது இந்த பைக்கோட இன்ஜினை ரெப்ரசென்ட் பண்ணுது. இதில் வந்து ட்வின் சிலிண்டர் இன்ஜின் இருக்குது, பேரலல் ட்வின்னாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தானே டிரான்ஸல்ப் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த பைக்கை நீங்கள் சிட்டி யூசேஜ் பண்ணுமா? பண்ண முடியும். டூரிங் பண்ணுமா? பண்ண முடியும். லாங் டூரிங் பண்ணுமா? பண்ண முடியும். ஆஃப் ரோட் பண்ண முடியுமா? பண்ண முடியும். கண்ட்ரி டு கண்ட்ரி ட்ராவல் பண்ண முடியுமா? பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இந்த ஆல்ரவுண்டர் அப்படின்றது நேம் தான் இந்த டிரான்ஸல்ப்னு சொல்லி மீன் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம கூட வந்து ஒரு ஆல்ரவுண்டர் அட்வென்ச்சர் டூரர் நம்ம கூட இருக்குது. சொல்லப்போனால் த மோஸ்ட் கேப்பபிள் அண்ட் மோஸ்ட் சொஃபஸ்டிகேட்டட் அட்வென்ச்சர் டூரர் மோட்டர் சைக்கிள் சொல்லி இந்த பைக்கை கண்டிப்பாக சொல்லலாம். பிகாஸ் நான் இந்த பைக்கை வந்து கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணேன். ரைட் பண்ணதில் நான் ஃபீல் பண்ணதுன்னா இட்ஸ் ஸோ கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். அண்ட் இட்ஸ் ஸ்மூத் டூ, ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. இந்த டிரான்ஸல்ப்ன்ற மாடல் வந்து 1980s இருக்குது. மொதல் வந்து 600 cc லான்ச் பண்ணாங்க. 2008 வரைக்கும் 700 cc தான் இருந்துச்சு. இப்போ தான் 750 cc டிரைவ் பண்ணியிருக்காங்க. 2023 தான் 750 cc டிரைவ் பண்ணியிருக்காங்க. இந்த மோட்டர் சைக்கிள் ஒரு சிபியு ஃபார்வர்ட் மோட்டர் சைக்கிள், கம்ப்ளீட்லி பில்ட் யூனிட் ஃப்ரம் ஜப்பான். இந்த ஹோண்டா எக்ஸல் 750 டிரான்ஸல்ப் எப்படி இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். டிசைன் லாங்குவேஜ் பார்த்தோம்னா ஆஃப்ரிக்கா ட்வின்க்கு சிமிலராக தான் இருக்குது, பட் அப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது. நிறைய காஸ்மெட்டிக்கல் சேஞ்சஸ் இந்த பைக்கில் டிஃப்ரெண்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஹெட்லாம்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப காம்பாக்டாக, ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில், பட் இட்ஸ் ஃபுல் எல்இடி. அதே மாதிரி இதில் டிஆர்னு வந்துருது, டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. டிஆர்எல் ஆன் பண்ணோம்னா இண்டிகேட்டர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிருது. இதில் ஹசார்ட் ஃபங்க்ஷனும் இருக்குது, எல்இடி பிளிங்கர்ஸாக கொடுத்துருக்காங்க. விண்ட்ஷீல்டு வந்து நல்ல டாலாக தான் இருக்குன்னு சொல்லணும். இதுவே வந்து போதுமான அளவுக்கு டால், பட் இது வந்து அட்ஜஸ்டபிள் அவங்க கொடுக்கல. டிரான்ஸ்பரண்ட் விண்ட்ஸ்க்ரீன் தான். சென்டரில் வந்து ஹோண்டாவோட பேட்ஜ் இருக்குது. இந்த போர்ஷனை பார்க்கும்போது அந்த சிபி சீரிஸ், சிபி 200X, அப்புறம் NX 500, இதெல்லாம் வந்து நமக்கு தெரியுது. அந்த மாடல்ஸோட எல்டர் வெர்ஷனாக இந்த பைக்கை பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் ஃப்ரண்டில் வந்து ஹெட்லைட்டுக்கும் ஃப்ரண்ட் ஃபெண்டருக்கும் ஒரு பெரிய கேப், பிகாஸ் நல்லா லாங் ட்ராவல் சஸ்பென்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஷோவா பிராண்டோட சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க, யூஎஸ்டி ஃபோக்ஸ் தான். ஃப்ரண்ட் ஃபெண்டர் வந்து ஃபயர் பிளாஸ்டிக் தான், பட் குவாலிட்டி இஸ் ஆல்சோ குட். ஃப்ரண்டில் வந்து 3 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க, அது டுவல் டிஸ்க். பிகாஸ் இது அபோவ் 600 cc உங்களுக்கு ரெண்டு டிஸ்க் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. 4% கேலிபர்ஸ் வந்துருது. கேலிபர்ஸ் வந்து நார்மல் நிசின் கேலிபர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்டில் வந்து கோல்டு ஸ்போக் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கலர் ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது, பிகாஸ் இது பாடி ஃபுல்லாக ஒயிட் கலர் ஆப்ஷன், சீட் ப்ளூ கலர் ஆப்ஷனில் இருக்குது. நிறைய இடத்துல பிளாக் பார்க்க முடியுது. ஸ்போக் வந்து கோல்டு கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ப்ரெசன்ஸ் நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த கலர் ட்ரீட்மெண்ட்டுக்கும் இந்த பைக்கோட டிசைன் லாங்குவேஜுக்கும் மக்கள் மத்தியில் ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும்னு சொல்லலாம். ஃப்ரண்ட் டயர்ஸ் வந்து 90x96 mm 21-inch வீல்ஸ் வந்து கொடுத்தா, பிகாஸ் அட்வென்ச்சர் பைக்ஸோட ப்ரொப்போஷன் அப்படி தான். ஃப்ரண்ட்ல அப் சைஸ் பண்ணியிருப்பாங்க, பின்னாடி வந்து டவுன் சைஸ் ஆயிருக்கும். ஸோ 21-inch ஸ்போக் வீல் தான், பட் இது டியூப்லெஸ் டயர் கிடையாது, டியூப் டயராக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதில் மெட்ஸிலர் பிராண்டோட டயர் யூஸ் பண்ணியிருக்காங்க, மல்டி டெரைன் டயர்ஸ் தான். பட் இருந்தாலும் ஸ்போக் வீல்ஸ் டியூப்லெஸ் டயராக கொடுத்துருக்கலாம், பிகாஸ் காம்படிட்டர் எல்லாருமே வந்து ஸ்போக் வீல்ஸில் டியூப்லெஸ் கொடுக்குறாங்க. இன்கேஸ் எதுவும் பஞ்சர் ஆகுது அப்படின்னா ஈஸியாக நம்ம பஞ்சர் பார்த்துட முடியும். டியூப் டயரில் வந்து பஞ்சர் பார்க்குறது ஒரு பெரிய டாஸ்க்னு சொல்லலாம். இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோன்னா 210 mm கொடுத்துருக்காங்க. சைட்லேருந்து பார்க்கும்போது நல்ல கிளியரன்ஸ் தெரியுது. 210 mm நல்ல கிளியரன்ஸ் தானே, எல்லா ரோட்லேயும் ஓட்டுறது உங்களுக்கு போதுமான கிரவுண்ட் கிளியரன்ஸாக இருக்கும். அதே மாதிரி இங்கே ரெண்டு எக்ஸாஸ்ட் அவுட்லெட் எடுத்திருக்காங்க, பிகாஸ் இந்த பைக்கில் வந்து பேரலல் ட்வின் சிலிண்டர் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் வந்து 755 cc, 90.5 hp, 75 nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுற இன்ஜின். இதில் வந்து 6-speed கியர் பாக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, லிக்விட் கூலிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் இதில் அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச்சும் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர்ஸ் வச்சு பார்க்கும்போது இதில் ஸ்போர்ட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குன்னு தான் சொல்லணும். டாப் ஸ்பீடு வந்து ஆல்மோஸ்ட் 180+ கிளைம் பண்ணுறாங்க. மைலேஜ் வந்து உங்களுக்கு ஒரு 21 அந்த ரேஞ்சில் உங்களால் எடுக்க முடியும், மிக 750 cc மைலேஜ். இந்த பைக் வாங்குறோம், மைலேஜ் எதிர்பார்க்க போகிறதில்ல, இருந்தாலும் நான் மைலேஜ் சொல்கிறேன். ஸோ அதனால் ஸ்போர்ட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. அட்வென்ச்சர் பைக்ஸ்னா பவரே இருக்காதுலாம் கிடையாது, பவர் தேவைப்படும் அட்வென்ச்சர் பைக்குக்கும். அதனால் நல்ல பவர் ஃபேஸ் தான் கொடுத்துருக்காங்க. பவர் டெலிவரி மேப்புமே நல்லாயிருக்கு, ரொம்ப ஒரு மாதிரி காமாக ஜென்டில் அவங்களால் ஓட்ட முடியும். அந்த மாதிரி பவர் டெலிவரி மேப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பைக்கோட கிராஃபிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஒயிட் கலர், ரெட் கலர், டார்க் ப்ளூ கலர், லைட் ப்ளூ கலர். ஸோ இந்த கலர் ட்ரீட்மெண்ட் பார்க்குறது நல்லாயிருக்கு. இங்கே கொடுத்துருக்க அந்த பேட்டர்ன் நல்லாயிருக்கு. இதில் தான் அந்த டிரான்ஸல்ப்ன்ற பேட்ஜ் வருது. ஹோண்டாவோட பேட்ஜ் வந்து ஸ்டிக்கரில் தான் பண்ணியிருக்காங்க.
வேறு எதுவும் எம்போஸ் பண்ணியோ 3D டூடியோலாம் பண்ணல, நார்மலாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சைட் ஃபேரிங் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இந்த ஆல்மோஸ்ட் இன்ஜினோட பாதி ஏரியாவை கவர் பண்ணிடுது. இங்கே வந்து ஏர் வென்ட் டிசைனும் இருக்குது. ஸோ ஏர் வென்டிலேஷனுக்கு இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. ஏரோ டைனமிக்காக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த போர்ஷன் தனி. இந்த பைக்கில் நான் ஸ்பெஷலாக பார்க்குறது இந்த பைக்கோட குவாலிட்டி. எல்லா இடத்துலையும் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ப்ராப்பராக இருக்குது. யூஸ் பண்ணியிருக்க மெட்டல் குவாலிட்டியோ, ஃபுட் பேக்ஸ் யூஸ் பண்ணுங்க, அலுமினியம் குவாலிட்டியோ எல்லாமே டாப் நாச்சாக இருக்குது. பிகாஸ் இட்ஸ் அ சிபியூ ஃபார்மட் மோட்டர் சைக்கிள். ஸோ அதனால் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த டேங்க் டிசைனுமே ஒரு மாதிரி ஸ்கல்ப்டடாக இருக்குது. இந்த க்ளோஸ் பண்ண விதமே நல்லாயிருக்கு. அந்த அட்வென்ச்சர் ப்ரொப்போஷனை கொடுக்கணும்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. சீட்ஸ் பார்த்தோம்னா நல்ல லாங்கான சீட்ஸ். அதே மாதிரி சீட் ஹைட்டை வந்து லோவர் பண்ணியிருக்காங்க. 850 mm சீட் ஹைட்டு, பட் 5.7 feet, 8 feet இருக்க ஆட்கள் வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியுது. பிகாஸ் நான் என்னால் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியுது, அதனால் சொல்கிறேன். சீட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து டேங்க்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆல்மோஸ்ட் பில்லியனுக்கும் நல்ல கம்ஃபர்ட் இருக்கும். பிகாஸ் அட்வென்ச்சர் டூரர் வந்து ரைடர் அண்ட் பில்லியன் ரெண்டு பேருமே கம்ஃபர்ட் இருக்கும். அது போக லக்கேஜும் கேரி பண்ண முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி லக்கேஜ் கேரியர் செட் பண்ணுற மாதிரி நல்ல ஸ்ட்ராங்கான குவாலிட்டியில் பின்னாடி வந்து லக்கேஜ் கேரியர் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் டாப் பாக்ஸ் ஃபிட் பண்ணிக்கலாம், இல்லை உங்களோட லக்கேஜை நீங்கள் கேரி பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷனும் இதில் இருக்குது. சீட்டிங் ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்குறது கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதே மாதிரி அந்த சீட்டை நம்மளால் ஓப்பன் பண்ணிக்கவும் முடியும். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கீழே பேட்டரி போர்ஷன் இதெல்லாம் இருக்குது. எவ்வளோ பெரிய சீட்ஸ்னு பாருங்க. ஸோ நல்ல லாங்கான சீட் தான் கொடுத்துருக்காங்க. டெயில் செக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி எல்இடி டெய்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. டெய்லாமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. அந்த ஹோண்டாவோட பைக்ஸ்லாம் எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரிலேட் பண்ணுற மாதிரி நான் டெய்லாம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டெயில் போர்ஷன் ரொம்ப காம்பாக்டாக இருக்குது, மஸ்குலராக இருக்குன்னு சொல்லலாம். ரியர் டயர் வந்து 150 செக்ஷன் வீல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 150, 70, 18 inches வீல்ஸ், பின்னா 256 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் ஸ்கேன் வந்து ஹோண்டா பைக்ஸில் பார்க்குற மாதிரி எக்ஸாஸ்ட் ஸ்கேன் தான், பட் லென்த்தாக கொடுத்துருக்காங்க. மேலே வந்து மெட்டல் பிளேட்டிங் பண்ணியிருக்காங்க ஃபார் ஹீட் ரிடக்ஷன் காண்டி. ஃபுட் பேக்ஸோட குவாலிட்டி நல்லாயிருக்கு. பில்லியனுக்கு வந்து நல்ல அலுமினியம் ஃபுட் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைடருக்கு வந்து ரப்பர் ஃபில்லிங் பண்ண ஃபுட் பேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே ரப்பர்லாம் ஃபில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பிரேக் லீவர் வந்து எப்பயும் போல் நம்ம ரஃபாக கொடுப்பாங்க ஃபார் பெட்டர் கிரிப்பு காண்டி. அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸ்விங்காம் வந்து அலுமினியம் ஸ்விங்காம் நல்ல லென்த்தாக கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட வீல் பேஸ் வந்து 1.5 meters வீல் பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல வீல் பேஸ், அதனால் நமக்கு சீட்டிங் கம்ஃபர்ட் பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த பைக்கோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 16.9 liters வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கில் கொடுத்துருக்க டேங்க் கெப்பாசிட்டி நல்ல கெப்பாசிட்டி தான், பட் காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த டேங்க் கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி. காம்படிட்டர்ஸ்லாம் வந்து 18, 20 கொடுக்குறாங்க, பட் 16 இஸ் மோர் தென் எனஃப் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாம். டேங்கோட ஃபிட்டிங்க்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்க பிளாஸ்டிக்ஸோட குவாலிட்டி நல்லாயிருக்கு, பட் அதில் கொஞ்சம் கொஞ்சம் பேனல் கேப்ஸ் இருக்குது. ஓகே, இந்த பைக்கோட எக்ஸாஸ்ட் நோட் கேட்டே ஆகணும். நான் பார்த்த அளவில் அட்வென்ச்சர் பைக்ஸ்லேயே ஒரு மாதிரி பீட் இருக்க எக்ஸாஸ்ட்னா இந்த பைக்கை சொல்லலாம், கண்டிப்பாக சொல்லலாம். ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். இது ஐடில் நோட்டு, ஆல்மோஸ்ட் 1800 RPM இருக்கு. இப்போ ரெவ் பண்ணுவோம். வரைக்கும் ஒரு மாதிரி சட்டிலாக இருக்கு, பீட்டும் சட்டிலாக தான் இருக்கு. பார்க்கலாம். 4, 4, 6 4000 RPM ரேஞ்சில் ஒரு மாதிரி பீட்டும், 6000 to 7000 வரைக்கும் ஒரு மாதிரி பீட்டும், 10000 ஹிட் பண்ணும்போது பீட் வந்து அக்ரஸிவாக மாறிடுன்னு சொல்லலாம். அதனால் பீட் இருக்க ஒரு எக்ஸாஸ்ட் நோட் இந்த எக்ஸாஸ்ட் நோட சொல்லலாம். எனக்கு பர்சனலாக இந்த எக்ஸாஸ்ட் நோட் பிடிச்சிருக்கு. ரோட்டில் ஓட்டும் போதுமே வந்து ப்ரெசன்ஸ், பைக்கோட ப்ரெசன்ஸ் ஒரு சைட் இருந்தாலும் எக்ஸாஸ்ட் நோட்டுக்குன்னு ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குது. பிகாஸ் இது வந்து ஸ்டாக் எக்ஸாஸ்ட், எக்ஸாஸ்ட் எதுவுமே சேஞ்ச் பண்ணல, சிஸ்டம் சேஞ்ச் பண்ணல, எண்ட் கேன் சேஞ்ச் பண்ணல, எதுவுமே சேஞ்ச் பண்ணல. பட் ஸ்டில் இதில் இருக்க எக்ஸாஸ்ட் நோட் போதுமானதாக இருக்குது, நம்மளால் நல்லா என்ஜாய் பண்ண முடியும். ஒரு சில இடத்துல நோட் எதிர்பார்ப்போம், நோட் இருக்குது. ஒரு நல்ல கம்ஃபர்ட் எதிர்பார்ப்போம், கம்ஃபர்ட் இருக்குது. ரைடிங் போஷன் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்குது. நம்ம ஓட்டிட்டு போகிற பைக் வந்து ஒரு ப்ரெசன்ஸ் க்ரியேட் பண்ணிருப்போம், அந்த ப்ரெசன்ஸும் க்ரியேட் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஹேண்டில் பாஸ் வந்து நல்லா ரைஸ் பண்ணியிருக்காங்க, ஒய்டான ஹேண்டில் பாஸ். ரொம்ப ஒய்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஒய்ட் இல்லை, பட் நான் ஓட்டும் போது சிட்டிக்குள்ளே வந்து காம்பாக்டாக இருந்துச்சு. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ட்ரான்ஸ்செல்ட்ன்றதுக்கு மீனிங் என்னன்னா சிட்டிக்குள்ளேயும் உங்களால் ஓட்ட முடியும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க, நல்லா பென் பண்ணியிருக்காங்க, டுவர்ட்ஸ் த ரைடராக இருக்குது. இந்த ஹேண்டில் பாஸ் வந்து சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு எனக்கு காம்பாக்டாக ஃபீல் ஆச்சு. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். ஸ்விட்ச் கேஸ் பார்த்தோன்னா ரைட் சைடில் கில் ஸ்விட்ச் இன்டெகிரேட்டட் செல்ஃப் செட் கொடுத்துருக்காங்க. ஸ்விட்ச் கேஸோட குவாலிட்டி ஓகே. பிரேக் லீவர் வந்து குரோம் லீவர்ஸாக கொடுத்துருக்காங்க, 6 steps ஆஃப் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிளச் லீவரில் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுக்கல, கிளச்சில் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருந்துருக்கலாம். லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா மோட் பட்டன் இருக்குது, ஃபங்க்ஷன் பட்டன் இருக்குது, அதுக்கப்புறம் அப் அண்ட் டவுன் ரைட் லெஃப்ட் போகிற மாதிரி ஜாய்ஸ்டிக்காக கொடுக்காம பட்டனாக கொடுத்துருக்காங்க. ஹார்ன் வந்துருது, டர்ன் பிளிங்கர்ஸ் வந்துருது, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹசர்ட் லாம்ப்ஸ் வந்துருது. ஸோ ஸ்விட்ச் கேஸோட குவாலிட்டி உண்மையாகவே ப்ரீமியமாக தான் இருக்குது. கீ வந்து நார்மலாக ஹோண்டா பிக் விங்கில் வாங்குற பைக்ஸ்க்கு என்ன கீ கொடுப்பாங்களோ அதே மாதிரி தான் இருக்குது, பட் இட்ஸ் கட் கீ. அதே மாதிரி இந்த பைக்கில் TFT கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இந்த கிளஸ்டரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதை பார்ப்போம். கிளஸ்டர் பார்த்தோம் அப்படின்னா ட்ரான்ஸ் செல்ப் அப்படின்னு சொல்லி எடுத்தோம். இந்த வியூ சூப்பராக இருக்குது, சுற்றி இண்டிகேஷன்ஸ்லாம் வந்துருது. இந்த வியூ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. அனலாக் வியூ வந்து ரெட்ரோ ஃபீல் கிரியேட் பண்ணுது. அப் டு 12000 RPM வரைக்கும் இருக்குது. மேலே டைம் காமிச்சிருது, லெஃப்ட் சைடில் சைட் ஸ்டாண்ட் இண்டிகேஷன் காமிக்குது, ஃபியூல் கேஜ் லெவல் காமிக்குது, கீழே ஸ்பீடோமீட்டர் காமிக்குது, அண்ட் கீழே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 levels காமிக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் லெவல் டோட்டல் கிலோமீட்டர்ஸ் ஓடோ காமிக்குது, இன்ஸ்டன்ட் ஃபியூல் எக்கானமி, ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி, டேட்டு, அண்ட் தென் செகண்டில் வந்து ட்ரிப் ஏ ட்ரிப் கம்ப்யூட்டர் ஏ கம்ப்யூட்டர் இது.
அண்ட் தென் ட்ரிப் பி கம்ப்யூட்டர். ஸோ ஃபியூல் கன்செப்ஷன் மீட்டர் வந்து கீழே வந்துருது. அதுக்கப்புறம் கே போஷன் இண்டிகேட்டர் வந்துருது. ஸோ மேலே வந்து டெம்பரேச்சர் காமிக்குது. அண்ட் கீழே பார்த்தோன்னா ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்கா. இதில் வந்து அஞ்சு மோட்ஸ் இருக்குது, ஸ்போர்ட்ஸ், ஸ்டாண்டர்ட், ரெயின் அண்ட் கிராவல் அண்ட் யூசர். இந்த யூசர்ன்றது வந்து ரைடர் மோட் மாதிரி, கவாசிக்கில் ரைடர் பார்த்துருப்போம், அதே மாதிரி யூசர் மோட். ஸோ இதை வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மோட் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பீன்றது இன்ஜின் பவர், அதை வந்து பக்கத்தில் இருக்க ஆரோ பட்டனை வச்சு கம்மி பண்ணிக்கலாம், கூட வச்சுக்கலாம் நம்ம. இப்போ வந்து பவர் வந்து நாலு லெவலு, நாலு ப்ளூ ஆனில் இருந்துச்சுன்னா ஃபுல் பவர். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இன்ஜின் பிரேக்கிங், இன்ஜின் பிரேக்கிங் வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு வேணும் அப்படின்றத செட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன் இன்ஜின் பிரேக்கிங் த்ரீ லெவல்ஸ் இருக்குது, டூ த்ரீ. அதுக்கப்புறம் ட்ராக்ஷன், ட்ராக்ஷன் வந்து இதில் டார்க் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க ஹோண்டாவில். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட அஞ்சு லெவல்ஸ் இருக்குது, ஃபோர், த்ரீ, டூ, இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஏபிஎஸ், ஏபிஎஸ் வந்து ஆஃப் ரோட் மோட், அதுக்கப்புறம் ஆன் ரோட் மோட். ஆன் ரோட் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஏபிஎஸ் ஆன் ஆயிரும், ஆஃப் ரோட் அப்படின்னா ரியர் சேனல் ஏபிஎஸ் ஆஃப் ஆயிரும். ஸோ இது யூசர் மோட். இதுலேருந்து வெளியே வரணும்னா திரும்பி லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம செட் பண்ண செட்டிங்ஸ் வந்து அப்படியே சேவ் ஆயிரும். சேவ் ஆனப்பறம் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூசர் மோட் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து ஃபுல் பவர், இன்ஜின் பிரேக்கிங் ஃபஸ்ட் லெவலில் இருக்குது, ட்ராக்ஷன் ஃபஸ்ட் லெவலில் இருக்குது, ஏபிஎஸ் ஆன் ரோட். ஸோ ரெண்டு வீல்லையும் ஏபிஎஸ் வந்து ஆனில் இருக்கும். அண்ட் ஸ்டாண்டர்ட் மோடில் வந்து பவர் லெவல் வந்து மூணாவது லெவலில் தான் இருக்குது, இன்ஜின் பிரேக்கிங் ரெண்டாவது லெவலில் இருக்குது, ட்ராக்ஷன் மூணாவது லெவலில் இருக்குது, ஏபிஎஸ் ஆன் இருக்குது. ஸோ இந்த மேப் எல்லாமே இன்டெகிரேட்டட் மேப். ரெயின் மோடில் பவர் வந்து ஃபஸ்ட் லெவலில் தான் இருக்கும், இன்ஜின் பிரேக்கிங் தேர்ட் லெவலில் இருக்கும், ட்ராக்ஷன் ஃபுல் லெவலில் இருக்கும், ஏபிஎஸ் ஆன் ரோடில் இருக்கும். கிராவல் மோடில், கிராவல் மோட் தான் ஆஃப் ரோட் மோட், இதில் வந்து அதுக்கேற்ற மாதிரி பவர் ஃபிகர்ஸ் இருக்கும். ஸோ இந்த கிளஸ்டரில் வந்து அஞ்சு பவர் மோட்ஸு, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், அதுக்கப்புறம் தேவையான போதுமான ரீடோட்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ கிளஸ்டர் ஆஃப் பண்ணுவோம். ஆஃப் பண்ணோம்னா ஹோண்டாவோட லோகோ சூப்பராக வருதுன்னு சொல்லலாம். ஆனால் அதே மாதிரி இங்கே வந்து HISSன்னு சொல்லி ஒரு இண்டிகேஷன் வருது ரெட் கலரில். ஹோண்டாவோட இன்டெலிஜென்ட் செக்யூரிட்டி சிஸ்டம் இது. இது வந்து இம்மோபிலைசர் செட்டிங்னு சொல்லுவாங்க. இந்த பைக்கோட கீழே வந்து ஒரு சிப் இருக்கும், வேறு யாருமே வந்து அவ்வளோ சீக்கிரமாக வேறு சாவி போட்டு இந்த பைக் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சேஃப்டியான விஷயம் இந்த பைக்கில் இருக்குது. இந்த எக்ஸல் 750 டிரான்ஸல்போட ரைடிங் போஸ்டர் கண்டிப்பாக பார்க்கணும். ஈஸியாக தான் இருக்குது, பட் அட்வென்ச்சர் பைக்ஸில் இப்படி ஏறக்கூடாது. ஸோ அது என்ன ஃபார்மெட் சொல்லித்தரேன், பிகாஸ் இந்த ஃபார்மெட் வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ சொல்லியிருந்தேன், நிறைய பேர் இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னீங்க, அதனால் புதுசாக பார்க்குறவங்களும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னன்னா, உங்களோட லெஃப்ட் லெக்கை தூக்கி ஃபஸ்ட்டு கியர் நம்ம ஷிஃப்ட் பண்ணுறோம், அந்த ஃபுட் பைக்ஸில் வச்சுக்கணும், ஹேண்டில் பாரை பிடிச்சிக்கணும், அண்ட் தென் இந்த ஹேண்டில் பார் நீங்கள் பிடிச்சிக்கணும், அவ்வளோதான். இப்படி தான் நீங்கள் ஏறணும். ஸோ இப்படி ஏறினீங்க அப்படின்னா ஈஸியாக உட்காந்து. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பைக்கில் வந்து கெட்டின் ஆகும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இல்லை, நான் எப்பயும் போல் பைக்கில் ஏறுற மாதிரி ஏறுவேன்னு நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து எனக்கு கால் தட்டுது. இப்போ நான் வந்து நார்மலாக ஏறி உட்காறேன் அப்படின்னா நீ காலை எஃபோர்ட் போட்டு இப்படி ஏறணும். ஸோ இந்த காலுக்கு எஃபோர்ட் அதிகமாக இருக்கும், பிகாஸ் இது ஏரில் இருக்கனால. ஸோ அந்த மாதிரி எஃபோர்ட் போட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஃபார்மேட்டை நீ யூஸ் பண்ணிங்கனா ஈஸியாக உங்களால் இந்த பைக் ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த பைக்கோட வெயிட் தான் மேஜர் அட்வான்டேஜ். 208 கிலோகிராம்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 208ன்றது வந்து ஒரு ரீசனபிளான வெயிட், ரொம்ப வெயிட்னு சொல்ல முடியாது. இன்ஜின் வந்து 750 சிசி இன்ஜின், இன்ஜினே ஒரு வெயிட்டை கேரி பண்ணும். அதுக்கப்புறம் ஹார்ட்வேர்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஓவரால் கால்குலேட் பண்ணி ஒரு கம்மியான ரீசனபிளான வெயிட்டில் வந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க. 208 கிலோகிராம் வந்து ஒரு கம்பேரிங் டு த காம்படிட்டர்ஸ், இந்த வெயிட் வந்து ரீசனபிளான வெயிட். காம்படிட்டர்ஸ் வச்சு தான் சொல்கிறேன் தவிர இந்த வெயிட் ரீசனபிள் நான் சொல்லலை. அதே மாதிரி இந்த பைக்கோட பவர் டு வெயிட் ரேஷியோ டிஸ்ட்ரிபியூஷனும் பெட்டராக இருக்குது. சென்டர் ஆஃப் கிராவிட்டி பார்த்து தான் இந்த எக்ஸாஸ் ஸ்கேனை வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் பவர் டு வெயிட் ரேஷியோ நான் ஓட்டி பார்க்கும்போது எனக்கு பெட்டராக ஃபீல் ஆச்சு. எந்த இடத்துலையுமே வந்து ஒரு அன்ஸ்டேபிளான ஃபீல் இல்லை. அதே மாதிரி அந்த பவர் புல்லப்புமே வந்து இனிஷியல் ரேஞ்ச் ஆஃப் டார்க்கில் ஃப்ரண்ட் வீல் பாப் அப் ஆகிற லெவலுக்கு பவர் இருக்குது, அப்படி தான் சொல்லணும். சரி, ரைடிங் போஸ்டர் பார்ப்போம். ரைடர் ட்ரையாங்கிள், இதான் ரைடர் ட்ரையாங்கிள். இப்போ ஒரு கால் நான் மேலே வச்சுருக்கேன், இந்த சைடு கால் டோலை தான் பேலன்ஸ் பண்ணுறேன், அப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ நான் ரெண்டு காலையும் கீழே வச்சேன் அப்படின்னா டோலை தான் என்னால் பேலன்ஸ் பண்ண முடியுது. நான் 5.7 ஃபீட் ப்ளஸ் இருக்கேன், ஆல்மோஸ்ட் ஒரு அரௌண்ட் 5.8 ஃபீட் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் 5.5 ஃபீட் இருந்தீங்கன்னா மேனேஜ் பண்ணுற ஈஸியாக இருக்கும். 5.5க்கு கீழே இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு டஃபாக தான் இருக்கும். 6 ஃபீட்னா ஈஸியாக இருக்கும். 6.5லாம் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு வந்து இது சிட்டி பைக் தான். ஸோ இதுதான் இந்த பைக்கோட ரைடிங் போஸ்டர். நீங்கள் பார்த்துக்கலாம், நல்லா அப்ரைட்டாக இருக்குது. அதே மாதிரி எனக்கு இந்த ஹேண்டில் பார் வந்து ஒய்டான ஃபீலே கிடைக்கல, ஒரு மாதிரி காம்பாக்டாக தான் இருக்குது. ரைடிங் போஸ்டர் காக்பிட் வியூவுமே பார்க்குறது நல்லாயிருக்கும், ஒரு அட்வென்ச்சரஸ் ஃபீல் கிடைக்குது. இந்த டாலான விண்ட்ஸ்க்ரீனு, இந்த கிளஸ்டர் காக்பிட் வியூவு, அதுக்கப்புறம் இந்த ஸ்விட்ச் கேஸ்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல வியூ கிடைக்குது. அதே மாதிரி சைட் மிரர்ஸுமே நமக்கு நல்ல விசிபிலிட்டி கிடைக்குதுன்னு சொல்லலாம். சைட் மிரர்ஸும் நல்லா ஒய்டாக தான் கொடுத்துருக்காங்க. இதான் ரைடிங் போஸ்டர். ரைடிங் போஸ்டர் எப்படின்னு பார்த்துக்கோங்க, அப்ரைட்டாக தான் இருக்குது, ஆல்மோஸ்ட் சிமிலர் டு நேக்கடு பைக், அந்த ப்ரொபோஷனில் தான் இருக்குது. ஓகே, எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த ரைடிங் போஸ்டர் பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி 208mmனால நிற்கிறதுக்கு நகட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், பட் ஓட்டுறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது. இப்போ இந்த பைக்கில் நான் ரைடராக நான் உட்காந்து பார்த்துட்டேன், எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டேன். பில்லியன் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். பில்லியன் வந்து ஏறி உட்காரதுக்கு கொஞ்சம் டஃபாக தான் இருக்கும், பிகாஸ் ஹைட்டு கூட, சேடலோட ஹைட்டு கூட, பட் உட்காந்தக்கப்புறம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏறுறதுக்கு மட்டும்தான் டஃபாக இருக்குமே தவிர உட்காந்தோன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். சீட்டோட லென்த் அண்ட் விட்த்லாம் நல்லாயிருக்கு. அதே மாதிரி சீட்டோட கம்ஃபர்ட்டுமே பெட்டராக இருக்கனால பில்லியனுக்கு நல்லாயிருக்கும். பின்னா டாப் பாக்ஸ் தான் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா பில்லியனுக்கு சப்போர்ட்டு முன்னாடி கிடைக்கும். ரைடர் ப்ளஸ் பில்லியனுக்கு இந்த பைக் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், பிகாஸ் இது ஒரு அட்வென்ச்சர் டூரர் மோட்டர் சைக்கிள். ஸோ நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம், ரெண்டு பேர் உட்காந்தக்கப்புறம்
இந்த பைக் வந்து எந்த அளவுக்கு எங்கேஜ்டா இருக்கு, எங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கு அப்படின்றத உங்களால பார்க்க முடியும். ஹோண்டா எக்ஸல் 750 டிரான்ஸல்ப் எப்படி இருக்குன்றத பார்த்தோம், என்னோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணேன். ஃபைனல் அந்த பைக்கோட பிரைஸ் பார்க்கணும். இந்த பைக் வந்து ஒரே வேரியன்ட் ஸ்டாண்டர்ட்ன்ற வேரியன்ட்ல மட்டும் தான் அவைலபிள் இருக்கு. இதோட பிரைஸ் பார்த்தோம்னா 11 lakhs எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வருது. ஆன்ரோட் பார்க்கும்போது ஒரு ஆல்மோஸ்ட் 12.50 to 13 lakhs ரேஞ்சுக்குள்ள வரும். நான் மேக்ஸிமம் தான் சொல்றேன், 12.50 அந்த ரேஞ்சில் வரும். சுசுகியோட விஸ்டாம் 800DE ஒரு மாடல் இருக்கு, பிஎம்டபிள்யூ F850GS ஒரு மாடல் இருக்கு, அது போக ஃபைனலாக ட்ரையம்போட் டைகர் ஸ்போர்ட்ஸ் 850 மோட்டர் சைக்கிள் இருக்கு. இந்த மூணு மோட்டர் சைக்கிளும் இந்த பைக்கோட காம்படிட்டர். இந்த மூணு மோட்டர் சைக்கிளை கம்பேர் பண்ணும்போது இந்த பைக் வந்து அஃபோர்டபுள்னு சொல்லலாம். இந்த பைக்கும் சுசுகியோட 800DE மாடல் தான் டைரக்ட் காம்படிஷன். இன்ஜின் ஸ்பெக்வைஸ் வந்து இந்த பைக் பவர்ஃபுல். அதே மாதிரி சுசுகி விஸ்டாமோட இந்த பைக்கில் ஃபீச்சர்ஸும் அதிகம். சேம் ஹோம் கண்ட்ரி தான், சுசுகியும் ஜாப்பனீஸ் தான், ஹோண்டாவும் ஜாப்பனீஸ் தான், பட் கேப்பபிலிட்டி டிஃபர்ஸ். சுசுகி விஸ்டாமில் வந்து பெரிய பெரிய அட்வென்ச்சர் பைக்ஸ் கிடையாது. இந்த மோஸ்ட் கேப்பபிள் அட்வென்ச்சர் பைக்கே வந்து ஹோண்டாட்ட தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த ரியல் அட்வென்ச்சர் டிஎன்ஏ வந்து நம்மளால் இந்த பைக்கில் பார்க்க முடியும். ஹோண்டாவோட ஆஃப்ரிக்கா ட்வின்லேருந்து இந்த பைக்கில் அதை டிரைவ் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். அதனால் நம்ம அந்த அட்வென்ச்சரஸ் டிஎன்ஏவை இந்த பைக்கில் பார்க்க முடியும். ஸோ இதான் ஓவரலாக எங்களோட கருத்து. ஃபைனலாக இந்த பைக்கோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட் இந்த பைக்கோட இன்ஜின் பவர்ஃபுல்லான இன்ஜின், செக்மெண்ட்லேயே நல்லா பவர்ஃபுல்லான இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹோண்டா பைக்ஸில் நான் எப்பயுமே எல்லா வீட்லேயும் சொல்லுவேன், ஸ்மூத், ரிலையபிள் அண்ட் டியூரபிள். இந்த மூணு விஷயத்தை கண்டிப்பாக ஹோண்டாக்கு நம்ம கொடுக்கலாம். மூணு டைம் ஹோண்டாவோட ஸ்கூட்டர்லேருந்து அவங்களோட பிக் பைக்ஸ் வரைக்கும் நீங்கள் எல்லாத்திலையும் பார்க்க முடியும். அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. சொஃபஸ்டிகேட்டட், கம்ஃபர்ட், ரிலையபிள், டியூரபிள், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட்ஸை இந்த பைக்லையும் சேம் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரோட் ப்ரெசன்ஸ் இந்த கலர் சூப்பராக க்ரியேட் பண்ணுன்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இதில் வந்து இன்னொரு கலர் ஸ்கீம் பிளாக் கலர் ஸ்கீம் இருக்குது, பட் பிளாக் அந்தளவுக்கு அட்ராக்டிவாக இல்லை. ஒயிட் இஸ் ஸோ அட்ராக்டிவ் பிகாஸ் ஒயிட்டோட அந்த கோல்டு ஸ்போக் வீல்ஸ் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அது போக 5 ரைட் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க, பிகாஸ் இந்த பைக் வந்து ஒரு அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிள். அது அந்த மாதிரி 5 ரைட் மோட்ஸ், அதில் இன்ஜின் மேப் வந்து 4 ரைட் மோட்ஸில் வரும். 4 ரைட் மோட்ஸ் வந்து ஈஸியில் மேப் பண்ணியிருப்பாங்க. ஒரு ரைட் மோடை மட்டும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். கான் தான் மேட்டர். இந்த பைக்கில் வந்து ஃப்ரண்ட்டில் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கலாம், பிகாஸ் காம்படிட்டர் எல்லாத்துலையுமே அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் வருது. கம்ப்ரஷன் அண்ட் ரீபவுண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி ஸ்போக் வீல்ஸ் அலாங் வித் டியூப்லெஸ் ஸ்டேராக கொடுத்துருக்கலாம், பிகாஸ் இப்போ நம்ம மாடர்ன் டேஸ்க்கில் போயிட்டுருக்கோம், டைம் நிறைய சேவ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்படி பார்க்கும்போது ஒரு ஆஃப் ரோட் போகிறோம், பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னா வி நீட் டு பி தேர் ஃபார் 30 to 45 minutes, பிகாஸ் வீலை ரிமூவ் பண்ணணும், ஸ்போக்கை ரிமூவ் பண்ணணும், டயர் ரிமூவ் பண்ணணும், டியூப் ரிமூவ் பண்ணணும், டியூப்ல பஞ்சர் பார்க்கணும், டியூபை ஃபிட் பண்ணணும், டயரை ஃபிட் பண்ணணும், ஸ்போக்கை ஃபிட் பண்ணணும், ஹோல் டயரை கொண்டு வந்து பைக்கில் ஃபிட் பண்ணணும். ஸோ இட் டேக் சம் டைம், ஒரு 30 minutes to 45 minutes கண்டிப்பாக எடுத்துக்கும். ஸோ அந்த டைமை சேவ் பண்ணலாம் அப்படின்னா டியூப்லெஸ் டயர் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டைமை கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும். ஸோ அதனால டியூப்லெஸ் டயராக கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி சர்வீஸ் நெட்ஒர்க் பற்றி சொல்லணும். சர்வீஸ் நெட்ஒர்க் வந்து இப்போ ஹோண்டா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே வராங்க. இந்தியாவில் வந்து ஹோண்டா பிக் விங்கிற கான்செப்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் அந்த பிக் விங் ஷோரூம்ஸ் எல்லாத்தையும் உங்களால் சர்வீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மெயினான சிட்டிஸ்லாம் வந்துருச்சு, சென்னை வந்துருச்சு, பெங்களூர் வந்துருச்சு, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் வந்துருச்சு, மதுரை வந்துருச்சு, அதான் மேஜர் சிட்டிஸ்லாம் வந்துருச்சு. ஸோ அதனால் நீங்கள் அந்த மேஜர் சிட்டிக்கு பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வாங்க முடியும், சர்வீஸ் ரீச்சுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதுதான் ஓவராலாகவே இந்த ஹோண்டா எக்ஸல் 750 டிரான்ஸ்ஃபர்ப்பில் என்னோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ முழுக்க முழுக்க என்னோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் தான். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நீங்கள் ஹோண்டா பைக்ஸோ ஸ்கூட்டர்ஸோ வச்சிருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன அந்த மூணு டம் நீங்கள் அதை ஃபீல் பண்ணிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எப்பயுமே பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க அண்ட் ரைட் சேஃப்லி.